ஓ நமச்சிவாய. அன்பான பக்தகோடிகளே, அடியேன் இஞ்சிமேடு பெரியமலை வாசமுடைய பெருமாள் சுவாமிகளின் நல்வாழ்த்துக்கள். நம் எல்லோரையும் பரம்பொருள் நல்ல முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவனிடம் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இறைவனை வேண்டுகிறேன். எல்லா துயரங்களில் இருந்தும், மன சஞ்சலங்களில் இருந்தும், கஷ்டங்களில் இருந்தும், சொல்லான துயரங்களில் இருந்தும் நீங்கள் எல்லோரும் விடுதலை பெற வேண்டும் என்று இறைவனிடம் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு, அன்பர்களே, நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்று இருக்கிறோம். இந்த உலகம் தோன்றி சுமார் மனிதனுக்கு தெரிந்த அளவில், அவனுக்கு ஞானம் வந்த காலத்தில் இருந்து 400 கோடி ஆண்டுகள் ஆனது என்பர். ஒரு நாளைக்கு மனிதன் 21,600 முறை சுவாசிக்கிறான். இப்படி அவன் ஒவ்வொரு தன்னை அறிந்தே தனக்கு தெரியாமலேயே இவ்வாறு அவன் சுவாசிக்கிறான். இது 24 மணி நேரமும் நம்முள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்திற்கு பெயர்தான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுவது. இந்த உள்ளே இருக்கின்ற காற்று தூங்கினாலும், நடந்தாலும், விழித்திருந்தாலும், ஓடினாலும், சாப்பிட்டாலும், எதை செய்தாலும் இது இடைவிடாது தன் பணியை ஆற்றுகிறது. இப்படி நம் உடம்பிலே 72,000 நாடி நடம்புகளும் இயங்குகிறது. நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற இரத்த ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது சதா. அதை கணக்கெடுத்தால் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் மனிதன் நடந்திருப்பான் என்பார்கள். இப்படி உடம்பினில் இருக்கின்ற ஒவ்வொரு அவயங்களும் தன் வேலையை தானே செய்கிறதற்கு அதற்காக எந்த மருத்துவரையும் அது அழைத்து விசாரிப்பது இல்லை. ஆனால் நாம் அந்த உடம்பில் உள்ள பாகங்கள் நோவு ஏற்படும் போது, அசிவு ஏற்படும் போது, தளர்ச்சி எடுப்பும் போது அதனுடைய வியாதியை நமக்கு வேறு வேறு முறையில் வெளிப்படுத்துகிறது. அது தன் வேலையை தானே செய்து எல்லாம் சரி செய்ய முயற்சிக்கிறது. அப்பொழுதுதான் மனிதன் விரண்டு விடுகிறான், மருத்துவரிடம் ஓடுகிறான். மருத்துவர்கள் கூட எல்லாம் செய்வதாய் கூறி இல்லாததையெல்லாம் ஒரு சிலர் எடுத்து கூறி மனிதனை நடு ரோட்டிலேயே நிறுத்தி விடுகிறார்கள். அவருடைய உடைமைகளையும் வீடுகளையும் பொருள்களையும் விற்று அடமானம் வைத்து கடன் வாங்கி அவர்கள் இல்லாத நோய்க்கு சொல்லுகின்ற எல்லா சிகிச்சைகளையும், டெஸ்ட்டுகளையும், பரிசோதனைகளையும் செய்ய வைத்து கடைசியில் எதுவும் இல்லை என்று ஏதோ ஒரு மருந்தை எழுதி கொடுப்பார்கள் என்று சிலர் மீது குற்றம் இன்றும் இருக்கிறது. ஏனென்றால் இது கடவுளாக இருந்து காப்பாற்ற வேண்டிய மருத்துவர்கள் இன்று அந்த நிலையிலே இல்லை. சமுதாய அர்ப்பணிப்பும் இல்லை. பொருள் ஒன்றே சம்பாதிப்பது, பணம் ஒன்றே குறிக்கோளாக வாழ்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட சத்தியத்தை மறந்து விட்டார்கள். ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயமோ என்று சொல்லுகின்ற முறையில் இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகம். இது இப்படி மருத்துவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் வழக்கறிஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் அந்த நிலையில்தான். தன்னுடைய கட்சிக்காரர் தவறு செய்திருந்தாலும் அவர் வெல்ல வேண்டும் என்று தான் வாதாடுகிறார்கள் ஒழிய உண்மைக்கு அவர் குரல் கொடுப்பதில்லை. அதேபோல தன்னுடைய கட்சிக்காரர்கள் நிலைமை அறியாமல் ஒவ்வொன்றாக வாய்தா வாய்தா என்று வாங்க வைத்து அவர்களை வரவழைத்து சொல்லோட கஷ்டங்களை கொடுத்து விடுகிறார்கள். ஒருவன் தெரிந்தோ தெரியாமலோ வழக்கு மன்றத்துக்கு சென்று விட்டால் அவன் வழக்கு தீர்வதற்குள் 3-4 தலைமுறைகள் கூட ஆகிவிடுகிறது என்கிறார்கள். இதற்கு நீதிபதிகள் கூட காரணமாக இருப்பதில்லையா? அவர்கள் 3 வாய்தாக்கு மேல் கொடுப்பதில்லை என்று கடுமையாக ஒரு முடிவெடுத்தால் நீதியை வழங்கலாம். ஆனால் பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? பணம் உள்ளவர்கள், செல்வந்தர்கள், மற்றவருடைய சப்போர்ட் இருப்பவர்கள் மட்டுமே
இன்று நீதியை விலை கொடுத்து வாங்கி விடுகிறார்களோ என்ற அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இது நம்முடைய ஜனநாயகத்துக்கும் நல்லதல்ல, நீதிவான்களுக்கும் நல்லதல்ல, பொதுமக்களுக்கும் நல்லதல்ல. லாயர்களை பற்றி கூறினேன், மருத்துவர்களை பற்றி கூறினேன், நீதியை பற்றி கூறினேன், அரசியல் பற்றி கூறாமல் இருப்பது நல்லது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எனவே நாம் எங்கே முறையிடுவது? கொற்றவனே கேடிழைத்தால் செல்வது எங்கையா? கொற்றவனே என்றால் அரசன், ஆண்டவன் கூட எழு பொருள்தானே. கொற்றவனே கேடிழைத்தால் செல்வது எங்கையா என்ற முறையிலே நாம் யாரிடம் சென்று சொல்வது? எனவே அன்பர்களே, நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி, இறைவனை நம்புவது. இறைவன் ஒருவன்தான் சகலவற்றிற்கும் காரணமானவனும், அந்த நோய்களை நீப்பவனும் காப்பாற்றுவனும் ஆவான். எனவே நாம் நல்வழியில் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால், சத்திய வழி நடந்தால், எம்பெருமான் நம்மை தடுத்தாட்கொண்டு நமக்கு எல்லா நோய்களிலிருந்தும், மன கஷ்டங்களிலிருந்தும், சஞ்சலங்களிலிருந்தும் கண்டிப்பாக மீட்டெடுப்பான், அவன் காப்பாற்றுவான். உண்மையில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இறக்கிறார்கள். இறக்காமல் யாரும் வாழ்ந்ததில்லை. அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் செயற்கரிய செயலை செய்து தாம் செய்த பொதுமக்கள் தொண்டும், சமுதாய தொண்டும், மூலிகை மகத்துவத்தால் செய்த தொண்டும், பலரை பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றியதற்காகவும், அவர்கள் செய்த சேவைக்காகவும் சமுதாயம் வரலாறு அவர்களை காலம் காலமாக மறக்காமல் நினைவில் வைத்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் சாகாவரம். அப்படி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தம்மையே இந்த உலகத்திற்கு, உலக மக்களுக்கு அர்ப்பணித்து கொண்டவர்கள். அந்த நிலையில் இருப்பவர்கள் மிக மிக விரலிட்டு எண்ணத்தக்க நிலையிலே தான் இருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, நாம் இறைவன்பால் அன்பு செலுத்த வேண்டும். இறைவன் ஒருவன்தான் நமக்கு தாயும் தந்தையும் ஆவான். அவன்தான் நாம் என்னதான் செய்தாலும் நம்மை எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து நமக்கு அருள்பாலிப்பான். மனிதனாக பிறந்தோம், எதற்கு பிறந்தோம்? முன் ஜென்மத்தில் நாம் செய்த நற்பயனால் நாம் இந்த பூமிக்கு மனிதராக வந்து பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்த நாம் நல்வழியில் நடந்தால் நமக்கு மேலும் மேலும் நல்லொருளியே புரிந்து தேவர்களாகின்ற பெரும் பாக்கியத்தை இறைவன் அளிப்பான். ஆறறிவு படைத்த நாம் அதை எப்பொழுதாகிலும் சிந்தித்திருக்கிறோமா? ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், எதனை செய்ய வேண்டும், பிறகு நாம் இதே பூமியில் என்றென்றும் வாழ்ந்துவிட முடியுமா, அதற்கு வழிகள் இருக்கிறதா என்று தன்னைத்தானே அவன் கேட்கத் தொடங்கினால் நாம் பிறவி எடுத்ததனுடைய பயன் என்னவென்று அவனுக்கு தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று வாழ்ந்துவிட்டால் அவன் மன நிம்மதியாக இருப்பான். ஆனால் இந்த நிம்மதி என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் நாம் விரக்தி நிலைகளை அடைந்து கஷ்டப்படுகிறோம். ஏன் இந்த விரக்தி நிலை? எதிலும் நமக்கு நம்பிக்கை இல்லை, எதிலும் நமக்கு உறுதி இல்லை, எதிலும் நமக்கு சந்தோஷம் இல்லை, எதிலும் நாம் ஆனந்தத்தை கண்டுபிடிப்பதில்லை. இப்படி சஞ்சலப்படுகின்ற மனதை வைத்துக்கொண்டு நாம் சாதிக்க எதுவும் இல்லை. எனவே சாதிக்க பிறந்தவராகிய நாம் இறைவனுக்கு சரணாகதி அடைந்து அவன் படைத்த ஆறு உயிர்களுக்கு நாம் அன்பு செலுத்தினால், அத்தனை உயிர்களுக்கும் தர்மம் செய்து நல்ல முறையில் வாழ வழிவகை செய்தால், தம் உயிர் போ அவர்களையும் காப்பாற்றினால் அவன் வாழ்வாங்கு வாழ்வான். அப்படி நிலை இப்பொழுது இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நிலை இல்லை. எனவே மனிதன் தான் யார் என்றது உணர்ந்து கொண்டு நல்வழியில் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் இறைவன் நம்முள் இருந்து நமக்கு நல்வழி காட்டுவான், ஆசீர்வாதம் செய்வான், நம் மனதை கேடுகளான எண்ணங்களில் செல்லாமல் தடுத்து ஆட்கொள்வான். அப்படி அவன் நம்மிலே நின்றுவிட்டால் இந்த ஜெகமே நம் கையில், இந்த வானம் பெரிய தூரத்தில் இல்லை, நம் கையிலே வசப்படும்.
இந்த மூச்சு காற்றை நாம் எப்படி சுவாசித்து சுவாசித்து நம் கண்ட்ரோலுக்கு நம்முடைய வசம் படுத்திவிட்டால் அது நம் பேச்சை கேட்டு இந்த எஞ்சான் உடம்பிலேயே பல விந்தைகளை செய்ய முடியுமோ அதுபோல அந்த இறைவனையும் நம்முள்ளடக்கி நாம் வெற்றி கொள்ள முடியும். அதற்கு மன தைரியமும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். அது உங்களில் வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். யான் வணங்கும் இஞ்சிமேடு பெரியமலை சிவன் திருமணி நாயகி உடன்முறை திருமணி சேரவுடையார் உங்களுக்கு சர்வ சம்பத்துக்களையும் செல்வங்களையும் மன உறுதியையும் கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.